இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான சக்கரம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த கண்ட்ரில எகித்த விட அதிகமான அளவு பிரமிடுகள் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா நம்ம உடம்புல இருக்க இறந்து போன செல்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குமா இந்த பூமியில எந்த அளவுக்கு தங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தோட மிக பழமையான சக்கரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சக்கரத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை இப்ப சொல்வேனியாவோட தலைநகர மியூசியம்ல தான் வச்சிருக்காங்க ரேடியோ கார்பன் முறையை பயன்படுத்தி ஐயாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருஷம் இந்த சக்கரம் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பிரமிடுகள் சொன்னாலே நம்ம கண் முன்னாடி வரது எகிப்து தான் ஆனா எகிப்தை விட அதிகமான அளவு பிரமிடுகள் சூடான்ல தான் காணப்படுது எகிப்துல ஏறத்தால நூத்தி முப்பத்தி எட்டு பிரமிடுகள் காணப்படுது ஆனா இதுக்கு ஒரு படி மேல சூடான்ல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி பிரமிடுகள் இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் டெஸ்கின் செல்ஸ் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுது இது மூலமா என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னா நம்மளோட டெஸ்கின் செல்ஸும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க குப்பையில ஒரு பங்கு வகிக்குது இந்த உலகத்துல மொத்தமா எவ்வளவு தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க அகடன்னு சொல்லப்படுற பூமியோட உள்பகுதியில் இருக்க தங்கத்தை வச்சு பூமிக்கு மேல ஒன்றரை அடியில கோல்டுலயே கோட்டிங் கொடுக்க முடியும் இந்த ஃபாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிருங்க சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ட்டா